ஷாலினி, ரேக்கி, லமஃபெரா, ஷமனிசம், அதுக்கப்புறம் ஆர்கேஞ்சல்ஸ் அப்படின்னு நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் கோர்சஸ் எல்லாம் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா மணி. எவ்ரிடே வந்து நம்மளுடைய லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு மணிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஒரு நாள் வந்து நமக்கு மணி ஃப்ளோ வந்து குறையாக இருக்கும், அதே இன்னொரு நாள் மணி ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த மணி வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது எவ்ரிடே தேவைக்கு ஒரு விதமான மணி தேவைப்படும் இல்லையா. ஆனால் இதே டோட்டல் லைஃபுக்கு அப்படின்னு வரும்போது அந்த மணியுடைய ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு என்னென்னா, எவ்ரிடே நீங்கள் வந்து மீட் பண்ணக்கூடிய எல்லா விதமான சேலஞ்சஸ்க்கும் வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அதுக்காக ஒரு சின்ன ரிச்சுவல் ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு பேகு மெத்தடு தான் இது. ஒரு க்ரீன் கலரில் ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் அளவுக்கு பேக் எடுத்துக்கோங்க. இந்த பேகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வேணும். அதுக்கப்புறம் 1 ரூபி காயின் ஆர் 5 ரூபி காயின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ரிச்சுவல் செய்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ரிச்சுவல் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்டரில் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த தாம்பூலம் பிளேட் இருக்கும், இல்லைன்னா வந்து நல்ல பெரிய பிளேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் சென்டரில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வைங்க. சி, டீ லைட் கேண்டில் வைக்கலாம், இல்லை நார்மல் கேண்டிலும் வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ அந்த டீ லைட் கேண்டில் வச்சுட்டு இந்த காயின்ஸை என்ன செய்கிறீங்க, அந்த டீ லைட் கேண்டிலில் சுற்றியும் வைக்கிறீங்க. ஓகே, இந்த சுத்தியும் வச்சுட்டு தென் அந்த கேண்டிலில் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்னமான் பவுடர் தேவைப்படும். சின்னமான் பவுடர் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இது. இந்த சின்னமான் பவுடரை அந்த காயின்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ரவுண்டாக சுற்றியும் வச்சுருப்பீங்களே, அந்த காயின்ஸ் மேலே ஜஸ்ட் இந்த பிஞ்ச் அளவுக்கு இந்த காயின்ஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணினீங்கன்னா போதும். பண்ணிட்டு நீங்கள் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிலை வந்துட்டு ஏற்றி விடுங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் சான் பண்ண வேண்டியது என்னென்னா, மணி ஃப்ளோ மணி க்ரோ, மணி ஃப்ளோ மணி க்ரோ. இந்த இதையை தான் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இந்த வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, மறுபடியும் என்ன சொல்லணும்னா, ஒரு மணி ஃப்ளோ மணி க்ரோ, அதுக்கப்புறம் மணி ஷைன் மணி மைன் அப்படின்னு சொல்லணும். இந்த சாண்டிங் வந்து 27 டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த கேண்டிலுடைய லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளி தீபம் எரியுதுல, அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த தீபத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வரவழைச்சு நீங்கள் அதில் நீங்கள் சொல்லலாம். அது எப்படி வரவழைக்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்த க்வெஸ்சன் வரும். ஸோ நீங்கள் அதுக்காக தனியாக எந்த விதமான இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீபத்தை வந்து நீங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் இந்த ரிச்சுவல் வந்து நீங்கள் செய்யுங்க. இந்த சாண்டிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள். என்ன சொல்லணும், மணி ஃப்ளோ மணி க்ரோ மணி ஷைன் அதுக்கப்புறம் மணி மைன் அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த கேண்டில் வந்து, ஏன்னா இந்த கேண்டில் வைக்கிறது ரொம்ப பெரிய கேண்டில் வைக்காதீங்க, சிறிய கேண்டில் வச்சுக்கோங்க, டீ லைட் கேண்டில். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சாண்டிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த கேண்டில் எரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் எரியட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்களே அதை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு இந்த கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, சாரி இந்த காயின்ஸு, இந்த காயின்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சின்னமான் பவுடரோடு எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் கலர் பேகு இல்லைன்னா க்ரீன் கலர் கிளாத்து, அந்த கிளாத்தில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாட் போட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் கேஷ் வச்சு புழங்குற இடத்துலையோ நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து எவ்ரிடே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மணி ஃப்ளோக்கான மெத்தட் இது. ஆனால் இதுவே வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக
உங்கள் லைஃபுக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன் வரணும், உங்கள் லைஃப்பில் நல்ல க்ரோத் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த இந்த ஏஞ்சல்ஸ் உடைய கிளாஸை கம்மிங் 17th ஜூலை 17th சென்னையில் கிளாஸ் நடக்க போகுது. ஸோ இந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்கேஞ்சல் கிளாஸில் இதுவரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணாத நிறைய விஷயங்கள், நிறைய எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் டீச் பண்ண போகிறேன். புதுசு புதுசான விஷயங்கள், அது மட்டும் இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லான ரிச்சுவல்ஸை பற்றியெல்லாம் நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த ஆர்கேஞ்சல் கிளாஸில். ஸோ இந்த ஆர்கேஞ்சல்ஸில் வந்து நமக்கு தெரியும் ஆர்கேஞ்சல் மைக்கேல், ஆர்கேஞ்சல் கேப்ரியல், இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். சி அடிஷ்னலாக இன்னும் நிறைய ஏஞ்சல்ஸ் உள்ள வர போகிறாங்க இதில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வைப்ரேஷன் லெவலையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக மாற்றக்கூடிய இந்த கிளாஸஸ் இந்த கிளாஸில் வந்து அதுதான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுடைய எனர்ஜி லெவலில் நிறைய சேஞ்ச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை நிறைய ப்ராக்டிஸ் மெத்தட்ஸும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறது என்ன, லைஃப்பில் வந்து ப்ராஸ்பரிட்டி தேவை, மணி தேவை, எல்லா இடத்துலையும் வந்து நல்ல ஒரு நல்ல லைஃப் வாழணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து அதில் தீர்வு இருக்குது நமக்கு. ஸோ இந்த ஆர்கேஞ்சல் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னோடய நம்பரில் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. கம்மிங் ஜூலை 17th சென்னையில் நடக்கிறதுக்கு இந்த கிளாஸு. ஸோ வில்லிங் பர்சன்ஸை கால் பண்ணுங்கள்.